காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் சாலையில் முளைத்திருக்கும் பாம்பு வடிவ கற்றாழை செடி புதிய வழிபாட்டு தலமாக மாறியிருக்கிறது அங்கு பெண் ஒருவர் பாம்பை போல் படம் எடுத்து ஆடி சாமி கிட்ட இருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று அருள்வாக்கு கூறி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார் இந்த சம்பவம் காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அபூர்வ கற்றாழையை பார்ப்பதற்கு மக்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டனர் காரைக்குடி அருகே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவிலூர் இதையொட்டிய ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருகே ஏராளமான புதர் செடிகளும் கற்றாழைகளும் மண்டிக் கிடக்கின்றன அதில் உள்ள கற்றாழை செடிகளில் ஒன்று மட்டும் பத்து அடி உயரத்திற்கு பாம்பு போல் வளைந்து நெளிந்து இருக்கிறது இதை அந்த வழியாக கடந்து செல்லும் மக்கள் முதலில் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் அடுத்து அருகில் சென்று அதன் வடிவம் பாம்பினை போல் இருப்பதை கண்டு இதை கடவுளின் அவதாரம் அதிசயம் சக்தி என்று பேசத் தொடங்கினர் அத்துடன் மட்டுமல்லாமல் ஒரு சிலர் இதன் இதற்கு மாலை அணிவித்தும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தெளித்தும் துண்டுகள் போட்டும் வழிபாடுகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இப்பகுதியில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த பெண்களும் இந்த வினோத கற்றாழையை பார்க்கச் சென்றுள்ளனர் அப்பொழுது அவர்களில் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் திடீரென்று பாம்பு படம் எடுப்பது போல் இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கிக் கொண்டு நாக்கை துருத்தி கண்களை உருட்டி பெரும் கூச்சலுடன் முட்டிக்கால் போட்டு ஆடத் தொடங்கினார் அந்த கற்றாழையை நோக்கி பாம்பை போல் சத்தம் எழுப்பிக் கொண்டே தவழ்ந்து சென்றார் அப்பொழுது அருள்வாக்கு சொல்வது போல ஆவேசமாக பேச தொடங்கினார் என்னை யாரும் அசைக்க முடியாது இந்த பூமியிலிருந்து உருவாகி இந்த உலகத்தை பார்க்க வந்திருக்கேன் எல்லாரும் என்ன பார்க்க வந்திருக்கலையா நான் புதுசா உருவாகி இருக்கேன் இந்த உலகத்தை பாக்கறதுக்காக வந்திருக்கேன் இங்க போறவங்களுக்கு காவலுக்காக நான் இருக்கேன் என்னை யாரும் அசைக்க முடியாது என்னைய ஒரு நாகம்மாவா இங்க கோயில் கட்டி வச்சு வேண்டுங்க அப்படி வேண்டி வர்றவங்களுக்கு நான் நல்ல துணையா இருந்து அந்த குடும்பத்தையே ஓஹோன்னு கொண்டாடுவேன் இத ஒரு மனுஷனா சிவனு கிட்ட இருந்து வரமா இந்த பர்மிஷன் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி முடித்துவிட்டு இரு கைகளையும் பாம்பு படம் எடுப்பது போல் வைத்துக் கொண்டே தரையில் சாய்ந்து விட்டார் இதை அங்கு வந்திருந்தவர்களில் ஒருவர் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் உலவ விட்டிருக்கிறார் கற்றாழையின் இந்த பாம்பு வடிவ தோற்றத்திற்கு என்ன காரணம் என்று தாவரவியல் துறை பேராசிரியர் முனைவர் என் விஜயானந்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த கற்றாழை அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இது வறண்ட நிலங்கள் உட்பட எல்லா மண்ணிலும் வளரக்கூடியது தன்னுடைய தண்டு பகுதியில் நீரை சேமித்து வைக்கும் மாற்றல் கொண்டது இதனுடைய ஆயுள் காலம் இருபத்தைந்து முதல் முப்பது ஆண்டுகள் இது அந்த வயதில்தான் பூக்க தொடங்கும் அப்படி பூத்துவிட்டால் அந்த செடி சிறிது காலத்திலேயே மடிந்துவிடும் அப்படி மலர்ந்திருக்கும் ஒரு மலர் குத்துதான் இப்பொழுது காரைக்குடி பகுதியில் உள்ள அந்த குறிப்பிட்ட கற்றாழையில் காணப்படுகிறது பொதுவாக இந்த வகை கற்றாழை ஒரு குச்சி போல் நீண்ட உயரத்திற்கு நேரே சென்று மலரக்கூடியது ஆனால் இந்த கற்றாழையில் அப்படி அந்த மொட்டு மலரும் பொழுது ஏதோ ஒரு வித அழுத்தம் அந்த தண்டு பகுதியில் நடந்திருக்கலாம் அதனால் தான் அந்த நேரான மலர் தண்டில் வளைவு ஏற்பட்டிருக்கிறது அடுத்து சூரிய ஒளியை நோக்கி வளரும் பொழுது முதல் வளைவில் ஏற்பட்டது போல் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கலாம் இது நம் மனிதர்களின் ஹார்மோன்கள் மற்றும் சுரப்பிகளில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சில கட்டிகள் தோன்றுவது போல இந்த கற்றாழையிலும் ஏற்பட்டுள்ளது இது ஹார்மோன்களில் ஏற்பட்ட ஒருவித தவறும் இந்த கற்றாழை மலர் கொத்தின் பாம்பு போன்ற வளைவுக்கு காரணம் மற்றபடி வளைந்திருக்கும் கற்றாழை மலருக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மேலும் லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்